முதலாவது மீனா பாண்டியன் என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், டூரிங் மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி 9 மந்த்ஸில் பேபி காட் டெட். தட் டைம் ஐ ஹேட் அ ஹை பிளட் ப்ரெஷர். நவ் ஐ எம் பிளானிங் ஃபார் மீ ஃபார் த செகண்ட் பேபி. ஹவு டு கண்ட்ரோல் மை பிளட் ப்ரெஷர் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி. மீனா, இப்பொழுது நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் நிறை மாதத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாகி குழந்தை வயிற்றில் இறந்துருக்கிறது. இதுதான் வந்து பிஐஹெச், ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். அதனால் நஞ்சுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாகி குழந்தை வயிற்றில் இறந்துருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 5 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா முதல் முக்கியமான விஷயம், இடைப்பட்ட காலத்தில் இரத்த அழுத்தம் சீராக இருக்கா என்பதை பரிசோதிங்க. இரண்டாவது, இந்த இரத்த அழுத்தம் கர்ப்ப காலத்தில் மட்டும் வந்ததா இல்லை இடைப்பட்ட காலத்தில் வந்ததா? இடைப்பட்ட காலத்தில் வந்தால் கண்டிப்பாக முதல்ல அந்த இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் செய்யணும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன காரணம் என்பதை சரி செய்யணும். பல நேரங்களில் இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளமாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், லியூபஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இவற்றை கண்டறிந்து சரி செய்யணும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மீனா, முதல்ல உங்கள் டாக்டரை அணுகி ஒரு கிட்னி சம்மந்தமான விஷயங்களை பரிசோதிங்க. ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்கா என்பதை பாருங்கள். பல நேரங்களில் கர்ப்பத்தில் மட்டும் வர ரத்த அழுத்தம்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரத்த அழுத்தம் குறைவாவதற்கு, கண்ட்ரோலில் வருவதற்கு உடல் எடை ரொம்ப முக்கியம். உங்களை தயார்படுத்துவதற்கு 3வது விஷயம், உடல் எடை குறைங்க, உணவை கட்டுப்படுத்துங்க, உப்பு அளவு குறைங்க, கால்சியம் அதிகமான சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு 2 சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. கால்சியம் 1 கிராம், ஆஸ்பிரின், பேபி ஆஸ்பிரின் சொல்லுவோம், இந்த ஆஸ்பிரின் 75 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ளணும். இது 4வது விஷயம். ஸோ இந்த வகையில் உங்களுடைய உடல், கிட்னி, இம்யூனலாஜிக்கல், மற்ற சிஸ்டம் செக் பண்ணணும். ரத்த அழுத்தத்தை சீரான முறையில் செக் பண்ணணும். சப்ளிமெண்டேஷன் ப்ரிவென்ஷனுக்கு எடுக்கணும். தேவைப்பட்டால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வருவதற்கு முன்பு சில பரிசோதனை முறைகள் இருக்குது. இது வந்து ப்ரெடிக்ஷன், உங்களோட ப்ரெக்னென்சியில் எவ்வளோ ப்ரெடிக்ஷன் ப்ரீஎக்லாம்சியா வரும் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியும். ப்ரெக்னென்சி பிளான் பண்ண உடனே, கன்சீவ் ஆகினோடனே இந்த இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் ஏதாவது வருகிறதா என்பதை கண்டிப்பாக பரிசோதிங்க. பிபி ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். 3வது மாதத்தில் சில பரிசோதனை முறைகளில் ப்ரீஎக்லாம்சியா ப்ரெடிக்ஷன் சில ரத்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒருவேளை அந்த ப்ரீஎக்லாம்சியா ரிஸ்க் ஸ்கோர் பாசிட்டிவாக இருந்தால் அதற்கான சப்ளிமெண்டேஷன்ஸ் கரெக்டான முறையில் ஆஸ்பிரின் 150 மில்லிகிராம் எடுத்து பிபி கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் வர்ற சிவியர் பிஏஹெச்லேருந்து தடுக்க முடியும், குழந்தையையும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஒருவேளை இதெல்லாம் பார்த்தும் கூட உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமானால் இதற்கு நல்ல மருந்துகள், மாத்திரைகள் இருக்கிறது. அந்த மாத்திரைகளை எடுத்து உடல் ரெஸ்ட் கொடுத்து கூடுமான வரைக்கும் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா அடுத்த முறை இந்த மாதிரி வருவதை தடுக்க முடியும், ஆரோக்கியமான குழந்தை பேரும் பெற முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட விழிப்புணர்வு பாராட்டத்தக்கது மீனா. நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் இது எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களை சீரான லெவலில் சரி செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு நீங்கள் கர்ப்பத்தை எதிர்நோக்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பெற முடியும். உப்புச்சத்து எடுத்துக்கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்துக்கொள்ளுங்கள்.